டைரக்டர் லிங்குசாமி டைரக்ட் பண்ண திரைப்படங்கள்லாம் என்னென்ன, அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள், அது மட்டும் இல்லாமல் கவுண்டவுன் பேசிக்கில் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டனை பிடிச்சிருக்கு, என்ன மாதிரி வெற்றியாக இருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் பத்தாதூரத்தில் பார்க்க போகிற படம் ஜி. ஜி நம்ம அஜித்குமார் நடித்த படம். ஆக்சுவலி ஒரு நல்ல எதிர்பார்ப்பிலே வந்துன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம லிங்குசாமி ஒரு ரெண்டு பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு 3 வருஷம் கேப்பில் அதுவும் அஜித்துக்கு வந்து சில தோல்வி படங்கள் இருக்குது. இந்த படம் ரொம்ப நல்லா வரும் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக மாறி வேற லெவலில் ஒரு ஃப்ளாப்பான படமாக ஜி மாறிச்சு. ஆக்சுவலி நம்ம லிங்குசாமி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து 2000 வந்துட்டால் கூட, இப்போ 24 வருஷம் ஆகிட்டாலும் இது வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்க படம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 படம் தான். அந்த 10 படங்களை நம்ம பத்தாதூரத்தில் ஜியை வச்சிருக்கோம்னா அந்த அளவுக்கு அவரோட கெரியர்லேயே ரொம்ப மட்டமான ஒரு படமாக அந்த ஜி படம் அமைஞ்சது. இதுக்கு வந்து நம்ம அஜித் வந்து இந்த ரேஸ்ல இருக்கிறேன், அப்புறம் இந்த மாதிரி சில காரணங்களால வந்து அந்த கால் ஷீட் பிரச்சனையால தான் இந்த படம் லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயம் பேசியிருப்பாரு. ஜியோட அந்த கான்செப்ட்ரதே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த மாதிரியே 1-2 படங்கள் வந்த மாதிரி இருக்கும். சேம் டைம் வந்து ஸ்க்ரீன் பிளேல ஏதோ தோய்வு, அஜித்தோட அந்த லுக், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு நெகட்டிவா அமைஞ்சது. இந்த படத்துல ஒரே ஒரு பிளஸ், அஜித்தோட படங்கள்ல பாட்டுனும் போது இந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் படம் ஃபிளாப் ஆனதுனால பெருசா அந்த பாட்டுலாம் ஹிட் ஆக முடியல. அந்த டிங் டாங் கோயில் மணி மட்டும் நல்லா ஹிட் ஆகிருக்கும். பட் டோட்டல் ஆல்பத்துல சில பாட்டுகள் நல்லாவே இருக்கும். அதை தாண்டி நம்ம லிங்குசாமிய வந்து வேற லெவல்ல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல பேசுன அந்த டேரக்டர் இமேஜை வந்து மிக பெருசா கவுத்து விட்ட படம் சொல்லிட்டு இந்த ஜி படத்தை தாராளமா சொல்லலாம். நம்ம லிங்குசாமியோட கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் தி வாரியர். இது வந்து ஒரு தெலுங்கு படம், பட் பேன் இண்டியா படமா எடுத்தாங்க. தமிழ்லயும் வந்து நேரடி அந்த மாதிரி தான் வந்தது. கீர்த்தி ஷெட்டி அந்த பொண்ணு, அப்புறம் அந்த ஹீரோ பேர் ஏதோ வரும். சரி, அவங்கலாம் வந்து தெலுங்குக்காரங்க தான். ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் சாங் நம்ம சிம்பு பாடி இருந்தாரு. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி, நல்ல எதிர்பார்ப்பு. தமிழ்லயும் வந்து ஒரு டப்பிங் படத்துக்கு இருக்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்புன்றது சொல்லலாம். ஆனா படம் வந்து ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலாலாம் ரொம்ப பார்த்து சலிச்சாச்சு. அதே ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மசாலா தான், அல்ல இன்னும் கொஞ்சம் ஓவரா தெலுங்கு வாட அடிக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்ல அந்த படம் பிக்கப் இல்லாம போயிடுச்சு. பட் தெலுங்குலயும் பார்த்தீங்கன்னா சுமாரா தான் போயிருக்கு, ரொம்ப சுமார் ஃபிளாப் தான் சொல்லணும். புல்லட் சாங் மட்டும் தான் இந்த படத்துல வந்து புண்ணியம் கட்டிச்சு. ஆக்சுவலி நம்ம லிங்குசாமி இந்த படத்தை ரொம்ப நம்பி இருந்தார் சொல்லலாம். ஏன்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு வந்து ஒரு வெற்றி கொடுத்தாகணும் அப்படிங்கிறனால வந்து இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்துருந்தார் சொல்லலாம். பட் இந்த படம் வந்து பெருசாக ஃப்ளாப் ஆகி லிங்குசாமியோட அந்த டேரக்டர் லைஃபையும் க்ளோஸ் பண்ணியிருந்தா சொல்லணும். நான் இதுக்கப்புறம் அவர் பெருசாக புது ப்ராஜெக்ட் எதுவும் வந்து அவர் சொல்லிக்கிற மாதிரி வந்து எதுவும் முடிவு பண்ணலாம் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவரை மீண்டு வர முடியாத அளவுக்கு நிறைய படங்கள் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டினியூஷனாக கவுண்டரில் பார்த்துட்டு இருப்போம். இந்த தி வாரியர் அவர் நம்பியிருந்ததை கெடுத்துருச்சு கண்டிப்பாக. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் சண்டைக்கோழி பார்ட் 2. இந்த சண்டைக்கோழியை நம்ம லிங்குசாமி ரொம்பவே நம்பினார் தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை விஷால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விஷாலுக்கு 25வது படம். சண்டைக்கோழியோட இதில் தான் விஷாலே டாப்பில் வந்திருப்பார். அந்த ஒரு சீரீஸ்ன்றனால இவர் 25வது படமாக இந்த படத்தை புக் பண்ணது மட்டும் இல்லாமல் விஷால் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். லைக்கா கூட இந்த படத்தில் இன்வால்வ் ஆகியிருப்பான். எனிவே ஆக்சுவலி இதை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நம்பினாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பார்ட் 2லாம் சொதப்பிட்டு இருக்கீங்களா என்ன மாதிரி வரும்ன்ற மாதிரி வந்து காத்துட்டு தான் இருந்தாங்க காலவாரி விடுறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சண்டைக்கோழி பார்ட் 1 அளவுக்குலாம் இந்த படம் வந்து இல்லாமல் அந்த ஒரு பேட்டர்ன்லேயே கமர்ஷியல் ரேஞ்சுன்றதுலாம் வந்து இல்லை. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அன்னைக்கு வந்தது வேற இன்னைக்கு வரது இந்த மாதிரிலாம் இருந்தால் எல்லாம் செல்ஃப் எடுக்காதுன்ற அளவுக்கு ஆடியன்ஸோட ரிவ்யூன்றது ரொம்பவே மிக்ஸ்டாக தான் இருந்தது. ஸோ அதன் காரணமாக இந்த படம் அப்படி இப்படி உங்கள் பேரு கோசம் 21 நாளைக்குலாம் வச்சு ஓட்டி இருந்தாலும் தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு டைட் ஷெடியூல். ஸோ தேட்டர்களில் வந்து ஒரு ஆவரேஜ் ரேஞ்சில் தான் இந்த சண்டைக்கோழி 2 பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸ்ரீ நம்ம லிங்குசாமிக்கு வந்து ஒரு ஃப்ளாப்புக்கு அப்புறம் அவரோட பேர் பயங்கர டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் மீண்டு வந்து நான் இன்னும் சூப்பராக கமர்ஷியல் படம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஆனால் நீ இதுக்கு முன்னாடி கொடுத்த கமர்ஷியலை விட இது ரொம்ப மட்டமாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு நெகட்டிவ் வந்து ரொம்ப இன்னும் பின்னடைவு ஆகி அதுக்கப்புறம் தீபாவளி எடுத்து அந்த கதையை போன கவுண்டர்லேயே பார்த்துருப்பீங்க. எனிவே லிங்குசாமின்றவர் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டேரக்டராக வந்து அறியப்பட்ட ஒரு 10 படம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குன்றே சொல்லலாம். ஆனால் அவர் அந்த கமர்ஷியலை நம்பியே நிறைய படங்கள், இப்போ சண்டைக்கோழி 2 ஆகட்டும் தீபாவளியர் ஆகட்டும் எல்லாமே வந்து அந்த கமர்ஷியல். இதுக்கு மேலே இன்னொரு படம்லாம் கவுத்துருக்கும் அடுத்த கவுண்டரில் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கொடுத்தவனே பறிச்சுக்கிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த காலத்தில். அந்த மாதிரி வந்து இவர் கமர்ஷியல் தூக்கி விட்ட மாதிரி கமர்ஷியலே தூக்கி அமைக்கி வேற லெவலில் நசுக்கி போட்டுருக்கோம் தான் சொல்லணும். நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் அஞ்சான். அஞ்சான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம லிங்குசாமி வேற லெவலில் எதிர்பார்த்தா சொல்லணும். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டாக ஒரு பாட்சா மாதிரி வந்து தமிழ் சினிமாவே மாற்றி வைக்க போதுன்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருந்தாரு. ஆனால் பாட்சாவே திருப்பி எடுத்து வச்சிருக்கின்றது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகி ரொம்ப வேற லெவலில் மிக்ஸ்டு ரிவியூலாம் கொடுத்தாங்க. ஆனால் படம் பார்க்கறது வந்து கமர்ஷியலாக ஆவரேஜாக நல்லா தாங்க இருக்கும். பட் கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, வேற லெவலில் ட்ரோல் பண்ணி படத்தை வந்து நாஸ்தி பண்ணி விட்டாங்க. சம எக்ஸ்பெடிஷனில் வந்த இந்த அஞ்சான் படம் ஒரு சம வந்து லாஸ் ஆச்சுன்னு சொல்லும். தேட்டரிக்கில் சண்டைக்கோழி 2 விட வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் போயிருக்கும். ஸோ அதனால தான் இதை டாப்பில் வச்சிருக்கேன். ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரியாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படம் பார்க்கும்போதும் சண்டைக்கோழி 2 விட இது அஞ்சான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் அந்த ட்ரோலிங்கில் மாட்டின படங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அஞ்சானை சொல்லி ஆகணும். அதை தாண்டி இந்த படத்தை நம்ம லிங்குசாமி நம்பினார் ரொம்ப வேற லெவலில் நம்பினார்ன்றதுக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வந்து இவர் ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்து வச்சிருப்பார் அதை. ஸோ அதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய அடியாக வந்ததுன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை ஜஸ்ட் டைரக்ட் மட்டும் பண்ணியிருந்தா கூட அவர் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்.
படம். பட் ப்ரொடக்ஷன்லயும் சிக்கனதுனால வேற லெவல்ல வந்து அவர் பெருசா வந்து பினான்சியலா மாட்டிக்கிட்டனால தான் நிறைய படங்கள் இந்த அஞ்சானுக்கு அப்புறம் பெருசா பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம லிங்கசாமியோட கேரியர்ல அங்கங்க நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கும். ஸ்பீட் பிரேக்கர்ன்றது வந்து வெற்றி தோல்வின்னு கொஞ்சம் கலந்துருந்திருந்தாலும் அதுல நிறைய வெற்றியை பார்த்திருந்தாரு. ஆனா இந்த அஞ்சானுக்கு அப்புறம் தோல்வி 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 அப்படிங்கிற மாதிரி வேற லெவல் தோல்விகள் தான் கண்டு இருந்தாரு. அவர் இன்னும் மீண்ட பாட இல்லைன்னு தான் சொல்லணும் இந்த அஞ்சான் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஆக்சுவலி இந்த அஞ்சான் படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம லிங்கசாமியை அஞ்சு அஞ்சு வாழ்ற அளவுக்கு அவரோட பினான்சியலும் அவரோட டைரக்டிங் லைஃப்ன்றதும் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஆனா எனக்கு இந்த படம் பிடிக்குங்க. நம்ம கவுண்டர்ல ஆறாவது இடத்துல பார்க்க போற படம் பீமா. நான் லாஸ்ட் கவுண்டர்ல இருந்து பேசிருப்போம் பாத்தீங்களா, நம்ம லிங்கசாமிக்கு வந்து நேரம் சரியில்லைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது இங்கே நடந்திருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க டேரக்டரா இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ விக்ரம். ஸோ அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருந்தது. ஆனால் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய கிளாஸில் வந்ததுனால, ஆக்சுவலி பெரிய கிளாஸில் நிறைய படங்கள் வந்து அதில் எல்லாமே சின்ன சின்னதாக பிக்கப் ஆயிடுச்சு. இந்த ஒரு கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து ஆடியன்ஸால் பெருசாக வந்து ஏற்றுக்க முடியலையான்னு தெரியல. எனிவே 100 நாள் வச்சு இவங்க ஓட்டிட்டு இருப்பாங்க. பட் தியேட்ரிக்கலாக இல்லை ரிவ்யூவாக இல்லை ஆடியன்ஸ் ரேஞ்செல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சில் தான் இருக்கும் மட்டும் சொல்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படம் ஃபினான்ஷியலாக வந்து நிறைய அந்த கிடப்பில் இருந்தது. அப்புறம் ஆடியன்ஸை வந்து பெருசாக வந்து ரீச் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த பீமா படத்துக்கு அமைஞ்சு போச்சு. ஸோ லிங்குசாமிக்கு வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைச்ச மாதிரி இந்த பீமா படத்து மூலமாக ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி பெரிய ஏமாற்றம்ன்றது அவ்வளோ பெருசாக கிடையாது. இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஓப்பு இருந்தது. ஏன்னா இந்த பீமா மாதிரி தான் ஜிங்கிற படத்துக்கு முன்னாடியும் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி இருந்தால் அங்கே கிடச்சிருந்த அந்த ஒரு அடியை விட இந்த அடியை வந்து அவருக்கு பெருசாக இருந்திருக்காது. பட் இவர் டாப் கியர்லேயே ட்ராவல் பண்ணாமல் விட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி அவரோட ஃபிலிமோகிராஃபி லிஸ்ட் அவுட்டில் இந்த மாதிரியான படங்கள்லாம் ஸ்பீட் பிரேக்கராக இருந்திருக்குன்றதை இங்கே குறிப்பிட்டுக்கிறேன். நம்ம கவுண்டில் அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற படம் வேட்டை. வேட்டை ரிலீஸ் ஆகும்போதுலாம் நம்ம லிங்குசாமி வந்து அவரோட அந்த டேரக்டர் இமேஜிக்கான அந்த ஒரு ரேஞ்சை வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டா இருந்தால் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த வேட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அப்போ ஆரியாவுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்துட்டுருக்கு. கூட மாதவன் டபுள் ஹீரோன்ற மாதிரி வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு டாப் ஹீரோவாக இருக்க விஜயோட நண்பன் படத்துக்கு போட்டியாகவே இந்த படம் அந்த பொங்கலுக்கு வந்திருந்தாலும் ஆக்சுவலி இந்த படத்தோட அந்த ரேஞ்சுன்றது லிங்குசாமி வர வர படங்கள்லாம் சுமாராக தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரியல, தேட்டரிகளில் நண்பனுக்கினையா இந்த படமும் ஒரு 50 நாள்கிட்ட அப்படியே ஓடிச்சுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி அது அவரோட மேஜிக்கா இல்லை ஃபெஸ்டிவலோட மேஜிக்கா என்ன விஷயம் தெரியல. பட் வேட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கமர்ஷியல் ரேஞ்சில் ஓரளவுக்கு ஒரு சுமாரான படமாக இருந்திருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம். பட் ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பேசிக் படம் தான். ஆனால் வெற்றிங்கிறது ஒரு நல்ல வெற்றியாகிடுச்சு. ஆக்சுவலி சொல்லப்போனால் கண்டிப்பாக ஹிட்டுங்கிறது ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்சுன்றது தாராளமாக சொல்லலாம், சூப்பர் ஹிட் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம லிங்குசாமி வந்து இங்கே கொஞ்சம் பாடம் கற்றுக்கிட்டார். இதுக்கு முன்னாடியே நடந்த நிறைய பெரிய ஹீரோக்களை வச்சு பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுத்த அந்த ஒரு விஷயம்லாம் இல்லாமல் இங்கே கேஷுவலாக படம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற ஒரு சம கேஷுவலான வெற்றி இங்கே தாராளமாக கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம கவுண்டில் 4வது இடத்தில் பார்க்க போகிற படம் பையா. பையா படம் லிங்குசாமி பீமா தோல்விக்கு அப்புறம், ஆக்சுவலி தோல்வி கிடையாது, ஒரு சுமாரான ஒரு வெற்றிக்கு அப்புறம் எடுக்கிறாருன்னு வச்சுங்க. ஆனாலும் பீமான்றது வந்து ஒரு அண்டர் ரேட்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து ஆடியன்ஸ் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால லிங்குசாமியோட அந்த டைரக்ஷன் மேலேயும் எதிர்பார்ப்பு. அப்போ கார்த்திக்ன்றவரும் வந்து ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தாலும் அவருக்கான ஒரு சின்ன ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிருது. ஸோ தமனா இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஒரு டிராவலிங்கில் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே ஒரு காதல், அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன். ஆக்சுவலி நம்ம லிங்குசாமி தான் கமர்ஷியல் கதை பண்ணுறதுல லிங்குசாமி வந்து ஒரு ஜீனியஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் கொடுத்துருக்காரு நம்ம தமிழ் சினிமாவுக்கு. பட் அதை ஒரு சில படங்களில் வந்து வேற லெவலில் வெச்சு செஞ்சிருப்பாருன்றதும் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி இந்த பையால் வந்து அந்த டிராவலிங் சப்ஜெக்ட்ல அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக கொடுத்தனால ஆடியன்ஸால் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு ரொமான்டிக் ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவே. ஸோ இதனால தேட்டரிக்கெல்லாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 நாள் வரைக்குமே இந்த பையா படம் நல்லா போயிருக்கும் சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட வெற்றிக்காக கண்டிப்பாக நம்ம ஒரு சூப்பர் ஹிட்டுங்கிறது மெகா ஹிட்டு அப்படின்றத தாராளமாக சொல்கிற அளவுக்கு இந்த பையா படத்தோட வெற்றிங்கிறது தேட்டரிக்கில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து அவர் பட்ஜெட்டையும் கரெக்டாக கையாண்டதாக சொல்லலாம். ஏன்னா பீமாலியாக வந்து அவர் சில பாடங்கள் கற்றுக்கிட்டார் தாராளமாக. ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லாமல் ஒரு கேஷுவலாக அதே சமயம் வந்து ஒரு நல்ல பட்ஜெட்லையும் ரொம்பவே கரெக்டாக இங்கே பிளான் பண்ணி அடிச்ச அந்த விஷயம்ன்றது நம்ம லிங்குசாமிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பையாவோட வெற்றி அவருக்கு அமைஞ்சது. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆனந்தம். ஆனந்தம் தான் நம்ம லிங்குசாமியோட கேரியரில் முதல் படம். ஆக்சுவலி அவரோட முதல் படம்ன்றதே பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் லைஃபை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருப்பார். இந்த மாதிரியான அந்த குடும்ப கதை ஆக்சுவலி ஒரு கமர்ஷியல் டேரக்டர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இவர் முதல்ல எடுத்தது ஒரு பக்கா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் சொல்லணும். அந்த ஃபேமிலி சப்ஜெக்டில் சில்வர் ஜூப்ளி கொடுத்தாரு. ஆனந்தம் கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி வரைக்கும் நல்லா ஓடின படம், பல பேரால் வந்து ரொம்பவே கொண்டாடப்பட்ட படம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேற லெவல் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரை கொடுத்து தான் முதல்ல நம்ம தமிழ் சினிமாவில் அவரோட சிக்னேச்சர் ஆரம்பிச்சு வச்சார். ஆக்சுவலி இந்த ஆனந்த பேசை வச்சு அன்னைக்கு டைமில் நிறைய படங்கள் வந்தது மட்டும் இல்லாமல் அது லிங்குசாமி அப்போ அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது இவரோட கதையை சுட்டு அவங்களாம் படம் எடுத்துட்டாங்க. ஆனாலும் அந்த கதையை நம்பி, ஏன்னா அவரோட வந்து ஓன் லைஃப் ஸ்டோரி அப்படின்றதுனால அவர் அதில் சில ஒர்க் அவுட்லாம் பண்ணி அது என்னோட கதையை அதை எப்படி வந்து எனக்கு இட்டடிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வந்து அவர் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாருக்கும் இன்றைக்கி மனசில் பதிய வச்சிருப்பார். எத்தனையோ இன்றைக்கி சீரியல்ஸ்லாம் கூட இதை பேஸ் பண்ணி வந்திருக்கும். பாண்டியன் ஸ்டோர்லாம் கூட சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆனந்தம் அந்த ஒரு இமேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகும்.
எனிவே இங்கே ஆனந்தம்ன்றது கன்ஃபார்ம்டாக ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான். ஸோ நம்ம அதை இங்கே கவுண்ட் டவுன் பண்ணியிருக்கோம்ன்றது வந்து ரன்னிங் டே வச்சு பண்ணோம்னா இதை நம்ம செகண்ட் இடத்தையே கொடுத்தாகணும். ஆனால் அந்த வெற்றியின் அனலைசிஸ்ன்னு இருக்குல்ல, அந்த படத்தோட அந்த ஃப்ராஃபிட்டாக அந்த படம் ஆடியன்ஸ்கிட்ட, ஆக்சுவலி ஆடியன்ஸ்கிட்டலாம் நல்லா போச்சு, அதை இங்கே சேர்த்துக்க முடியாது. ஒரு சில விஷயங்களால நம்ம இந்த படத்தை மூணாவது கவுண்ட் டவுன் பண்ணியிருக்கோம், அதை ஏன்றதான் ரெண்டாவது கவுண்டில் பார்த்துருவோம். ஸோ வாங்க நம்ம கவுண்டில் ரெண்டாவது இடத்துல இருக்க படம் ரன். ரன் ஆனந்தம் ஒரு வெற்றிக்கு அப்புறம் வந்து நம்ம லிங்குசாமி டைரக்ட் பண்ணுற படம். ஆக்சுவலி லிங்குசாமி வந்து அதிகபட்சம் இந்த ரன்னுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே ஒரு கமர்ஷியல் படம் தான் கொடுத்தா சொல்லலாம். அந்த கமர்ஷியலுக்குலாம் வந்து பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பித்த படம் கேட்டிங்கன்னா ரன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி கமர்ஷியல் அங்கே ஆரம்பித்த அந்த ரன்னுன்றது இப்போ தி வாரியர் வரைக்கும் நிற்கல. அந்த ரனில் வந்து சில ரன்லாம் கொஞ்சம் சொதப்பலாக போயிருந்தாலும் இந்த ரன்னு வந்து வேறு லெவலில் செமையாக போச்சு. ஆக்சுவலி பார்க்க போனால் 100 நாள் தேட்டர் ரன் தான் இருந்திருக்கும், 120-150 நாளாக ரொம்ப ரேர் உங்களுக்கு. பட் ஆனந்தம் 175 டே போயிருக்கு. அதை விட நான் ரன்னை ஏன் டாப்பில் வச்சுருக்கேன்னா அந்த 100 நாளைக்குள்ள அந்த ஓடின அந்த தேட்டர்களோட எண்ணிக்கை, அது போய் பார்த்த ஆடியன்ஸோட ரேஞ்சு, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் என்னடா படம். ஆக்சுவலி நம்ம ஆனந்தம் வெற்றி தான், ஆனந்தமும் வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படம், ஆனந்தமும் வந்து ஒரு எல்லாராலையும் வந்து அது ஏற்றுக்கிற படம் தான். பட் ஆனந்தம் வெஸ் ரன் இங்கே கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ரன்னுங்கிறது ஒரு கமர்ஷியல்லையே வந்து ஒரு மிகப்பெரிய வேறு லெவலில் அது ஒரு ட்ராவல். ஆக்சுவலி இந்த ரன்னுன்றதோட அந்த வெற்றி தான் ஒரு கமர்ஷியல் பாதைக்கு கொண்டு போச்சு. ஆக்சுவலி அதில் இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் அப்பெல்லாம் வந்து சாக்லேட் பாயா சாக்லேட் ஹீரோவாக நிறைய படங்கள் கொடுத்துட்ருக்காரு. அவர் ரொமான்டிக்கில் தான் பார்த்துட்ருக்காங்க, அவரை வச்சு ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் பக்காவாக வந்து அதுவும் பக்கா கமர்ஷியல் ஆக்ஷன் சப்ஜெக்ட்டுங்க, ஆக்ஷன் லவ் சென்டிமெண்ட்டு அப்புறம் இன்னும் பல விஷயங்களை சேர்த்து வந்து சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருப்பாரு தேட்டரிக்கலில். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான் ஆனந்தம் தேட்டரில் ஒன்றதையும் பார்த்துருக்கேன், ரன் ஒன்றதையும் பார்த்துருக்கேன். அந்த ரன்னிங் டே வச்சு பார்க்காம அந்த தேட்டர் ரேஞ்சு அப்புறம் ஆடியன்ஸோட அந்த எல்லாம் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குடும்ப ஆடியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஆனந்தம் பிடிக்கலாம், இல்லை வந்து கேஷுவலான ஆடியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரன் பிடிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரன்னு தாங்க பெரிய வெற்றின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள், மேபி இந்த கவுண்டரில் வந்து முரண்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு தாராளமாக வரும். ஸோ இந்த கவுண்டர்லேயே எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த ஒரு ரெண்டு கவுண்டன்றது ஆனந்தம் ரன். இது நேரத்தில் எது டாப் பண்ணுறதுட்டு ஆனால் என்னோட ஒரு இன்ஃப்ளூக்ஸில் நான் தாராளமாக சொல்லுவேன், இன்ஃப்ளூக்ஸ்ன்ற இல்லை நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். என்னோட ஒரு அனுபவத்தில் நான் ரன்னை வந்து டாப்பில் கொடுக்குறேன். நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் சண்டைக்கோழி. சண்டைக்கோழி பார்ட் 1 2005 வந்திருக்கும். ஆக்சுவலி ரன்னுக்கு அப்புறம் ஜி கொடுத்துட்டார், 3 வருஷம் வெயிட்டிங்கில் ஜி கொடுத்தார். இந்த ஜி லேட் டைமில் தான் இந்த சண்டைக்கோழி கதையை எழுதணும்னு சொல்லியிருப்பார். இப்படி வந்து அந்த ஷார்ட் டைமில் எழுதின அந்த ஒரு கதைன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்குசாமியோட லைஃப் கெரியர்லேயே வந்து ஒரு டாப் நாச் ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலி ரன்னுன்றதே ஒரு வேற லெவல் மிகப்பெரிய சம கமர்ஷியலான ஒரு படம், அதை தாண்டி ஒரு படத்தை கொடுக்க முடியுமான்றது ஆக்சுவலி இப்போதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் தான் போட்டிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரன்னு மாதிரியான ஒரு படத்தை போட்டி போட்டு மிஞ்சறதுக்கு இந்த சண்டைக்கோழியால் முடிஞ்சதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு கமர்ஷியல் பேட்டர்ல இருந்த அந்த ஒரு விஷயத்தை இந்த சண்டைக்கோழியில் வந்து அழகாக அந்த கமர்ஷியல் கேஷுவல் ஆக்ஷன் அப்புறம் பாசம் சென்டிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து வேற லெவலில் கரெக்டாக வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ரன்னா சண்டைக்கோழியா அப்படிங்கிற அளவுக்கு சம கமர்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் இருந்திருக்கும். ஒரு டேரக்டராக வந்து ஆக்சுவலி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசணும்னா இந்த ரன் சண்டைக்கோழி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது இந்த படத்தில் வந்து அவ்வளோ நாலேஜ் எடுக்கலாம். அவ்வளோ பெரிய லைப்ரரி ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ரன் சண்டைக்கோழின்னு சொல்லி ஆகணும் நம்ம தமிழ் சினிமாவில். ஆனால் கவுண்ட் ஒன் பண்ணுறது வந்து ஆக்சுவலி அந்த ஒரு டவுட்லாம் தேவையில்லை. ஏன்னா சண்டைக்கோழின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னை தாண்டி வேற லெவலில் கிட்டத்தட்ட 210 நாள் வரைக்கும் ஓடிடுச்சு. அதை தாண்டி அந்த 100 நாள் அந்த ஓட்டம்ன்றதே சொல்கிறல. உங்களுக்கு ஆனந்தத்தையும் ரன்னும் கம்பேர் பண்ணும்போது ரன்னுக்கான அந்த 100 நாள் ஓட்டம்ன்றது அதுக்கான ஆடியன்ஸ் அதிகம் அதுக்கான விஷயம் அதிகம். அதை விட இங்கே சண்டைக்கோழிக்கு ஒரு மிகப்பெரிய அதிகம் இருந்ததுன்னு தாராளமாக சொல்லலாம். 150 டே வரைக்கும் அந்த லென்த் வந்து போச்சு. ஸோ கான்செப்டாகவே உங்களுக்கு ரன் பிடிக்குமா சண்டைக்கோழி பிடிக்குமா கமர்ஷியல் அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு பக்கா நாச் வேறு லெவல் கமர்ஷியல் ஃபிலிம். ஆக்சுவலி ரன்னுக்கு அப்புறம் லிங்குசாமி ஒரு கமர்ஷியல் தந்தையாக மாறிட்டா இருந்தால் சொல்லணும் தமிழ் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஜீன்ட் ஒரு சொதப்பல் கொடுத்தாலும் உடனே சண்டைக்கோழியில் முழிச்சவர். அதுக்கப்புறம் வந்து பீமா நல்ல படம் தான் பட் அது அண்டர் ரைடராக போயிடுச்சு. இந்த ரன் சண்டைக்கோழி மாதிரி இன்னும் ஒரு 3-4 படம் கொடுத்துருந்தாருன்னா அவர் தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் தந்தைன்னு கூட சொல்லிடுவாங்க போலருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ரேஞ்சை பார்க்கும்போது யாருன்னா தரணிக்கு ஈக்குவலாக வந்து அந்த டைமில் தரணி வந்து அவர் அந்த டைமில் மிஞ்சிட்டார். ஏன்னா இவர் லேட் பண்ணி கொடுத்தாரு. அவர் வந்து லைன் அப்பா தில்லு தூளு கில்லின் அடிச்சிருப்பார். தரணியோட அந்த லிஸ்ட் போட்டிருப்போம் பாருங்கள். நம்ம லிங்குசாமி வந்து ஆக்சுவலி 10 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை கவுண்டர் வந்து ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக நூல் பிடிச்சி பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஆனந்தம் ரன் மட்டும் தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆக்சுவலி அதில் கூட நான் வந்து பாயிண்டில் கரெக்டாக இருக்கேன். பட் இந்த சண்டைக்கோழின்றதுலாம் வந்து டவுட்டே இல்லை, 1 கன்ஃபார்ம்டு நம்ம லிங்குசாமியோட டேரக்ஷன் மூவியில் டாப் 1. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இன்னும் நிறைய விஷயம் ஒரு டேரக்டர் பற்றி பேசும்போது நிறைய விஷயம் வரணும். ஆனால் நம்ம கமர்ஷியல் ஹிட் கவுண்டர் அப்படின்றதான் வந்து கான்செப்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே டைமில் வந்து நிறைய லென்த்து போகிறேன் நான். ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பேசணும் போது இந்த மாதிரி ஹிட் வெர்டி அந்த டேரக்டர் பற்றி சில விஷயங்கள், என்னோட நரேஷன் வந்து நான் நிறைய நரேஷன் வச்சுருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோலையும் எதை கொடுக்கணும்னு பொழுது அது ஒவ்வொரு டேரக்டர் இதில் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட்டுருக்கு. ஸோ நம்ம லிங்குசாமி அப்புறம் நெட் சாசி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டேரக்டருக்குலாம் வந்து நான் கொடுக்குற இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.